கடந்த வாரம் மார்க் நாலாவது அதிகாரத்திலிருந்து விசுவாசத்தினுடைய முக்கியத்துவத்தை பிறகு அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் அந்த விசுவாசத்தை செயல்படுத்தும் விதங்கள் வகைகளை பற்றி நாம் பார்த்தோம் இயேசு படகு பிரயாணம் செய்தது அதிலே காற்றையும் கடலையும் அதட்டினது அந்த சம்பவத்திலிருந்து நாம் எப்படி விசுவாசிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம் இன்றைக்கு அதே போல வேறொரு சம்பவத்தை நாம் பார்க்க போகிறோம் மார்க்கு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் மார்க்கு புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது வரைக்கும் பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்தபோது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் நிற்கிறதையும் அவர்களோடு வேதபாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார் ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்டவுடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள் அவர் வேதபாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோடு எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார் அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி போதகரே ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன் அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான் அதை துரத்திவிடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன் அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான் அவர் பிரதியுத்திரமாக விசுவாசமில்லாத சந்ததியே எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்களிடத்தில் இருப்பேன் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார் அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது அவன் தரையிலே விழுந்து நுரை புரண்டான் அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார் அதற்கு அவன் சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனது இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடை சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறது இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார் அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று அவன் செத்துப்போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான் இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார் உடனே அவன் எழுந்திருந்தான் வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள் அதற்கு அவர் இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பாருங்கள் இங்கே ஒரு அற்புதமான சம்பவத்தை பார்க்குறோம் சீஸ்வர்களை சுற்றிலும் திரளான ஜனங்கள் நிற்கிறாங்க அந்த ஒரு வேடிக்கை பார்க்குற கூட்டம் நடுவில் வந்து இந்த வேத பாரகர்கள் வந்து சீஷர்களோட தர்க்கம் பண்ணுறாங்க தர்க்கம்னால் ஒரு வாக்குவாதம் பண்ணுறாங்க என்ன வாக்குவாதம் அப்படின்னு இயேசு வந்து பா கேட்கும் பொழுது அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா தீயிலும் தண்ணீரிலும் விழக்கூடிய ஒரு அசுத்தாவி பிடிச்ச ஒரு பையன் அந்த பையனை ஜெபித்து சுகமாக்கும்படியாக சீஷர்களிட்ட கொண்டு வர்றாங்க சீஷர்கள் அதை செய்ய முடியலை அந்த ஆவியை துரத்த முடியலை உடனே வேதபாரக தர்க்கம் பண்ணுறாங்க இப்போ உடனே இயேசு வந்து அவனை ஏன்ட்ட கொண்டு வாங்க அப்படின்றார் உடனே அவனை வந்து அவர்கிட்ட கொண்டு வர்றாங்க அவரை பார்த்த உடனே அசுத்தாவி என்ன செய்கிறது அலை கழிக்கிறது பிறகு அந்த அசுத்தாவி என்ன செய்கிறார் துரத்துகிறார் அவர் பிறகு சீஷர்கள் வந்து கேட்குறாங்க எங்களால் ஏன் துரத்து விட முடியல நீங்கள் மட்டும் துரத்திட்டீங்களே நாங்கள் துரத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்ட உடனே அப்புறம் ஏசு வந்து சொல்கிறார் இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் பாருங்கள் இந்த வேத பகுதி எத்தனை முறை வாசித்தாலும் இல்லை அர்த்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய விசுவாசத்தை ஊக்குவிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது விசுவாசத்தை தட்டி எழுப்புது பாருங்க வசனம் தான் விசுவாசத்தை உருவாக்குது அதே வசனம் தான் ஊக்குவிக்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கிட்டாரு சீஷர்கள் துரத்த முடியல உடனே சீஷர்கள் கேள்வி கேட்கிறான் எங்களால் துரத்த முடியல அப்படின்னு அப்படி கேட்ட உடனே சொன்ன பதில் என்ன கடைசி நம்ம வாட்ச வசனத்தில் கடைசி வசனம் இருபத்தி ஒன்பது அதற்கு பிசாசு ஜெபத்தினாலும் உபவசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் எப்படியோ நம்ம கிறிஸ்தவ ஜனங்களுக்கு இந்த வசனம் மட்டும் கண்ணில் பட்டுருச்சு அதனால் பிசாசு துரத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெபிச்சாகணும் பிசாசு துரத்தணும்னா கண்டிப்பாக உபவாசாகணும் இயேசுவே என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டாரு அப்படின்னு பாருங்க ஜெபமும் உபவாசமும் தெய்வனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டிய ஒரு காரியம் நீங்கள் எல்லாருமே உபவாசிக்க வேண்டும் என்று நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன் உங்களால் உங்கள் சரீரம் ஒத்துழைக்கக்கூடிய அளவிற்கு சில பேருக்கு வந்து காலையில் மட்டும் சாப்பிடாமல் இருக்க முடியும் மதியம் வந்து சாப்பிட்ருவாங்க சில பேர் ரெண்டு வேளை அவங்களால இருக்க முடியும் சில சமயங்களில் மொத்தமாலாம் சாப்பிடாமல் இருக்க முடியாது டீ மட்டும் மாத குடிச்சாகணும் வாங்க இட்ஸ் ஓகே சில பேர் டீ மட்டும் பத்தாவது பாஸ்டர் வழக்கமாக நாலு இட்லி சாப்பிடுவேன் ரெண்டு இட்லியாவது செஞ்சாகணும் சாப்பிட்டாகணும் இட்ஸ் ஓகே அதுவும் ஓகே தான் தேவன் அன்புள்ளவர் ஆமே ஃபாஸ்டிங் போட்டால் செத்து போன ஆள்லாம் இருக்கிறாங்க அப்படி இங்கே ஒருத்தர் கூட இருந்துடக்கூடாது அப்படிலாம் ஆள் இருக்காங்களா கண்டிப்பாக இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ வயிறாக்கி உபவாசத்தில் உபவாசம் இருந்தால் தான் கடவுள் என்ன செய்வார் செய்வார் உபவாசம் இருந்தால் தான் பிசாசெல்லாம் என்ன செய்யும் ஓடுன்னு அவ்வளோ நம்பிக்கை சில ஊழியக்காரங்களுக்கு டயபெட்டிக் பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கூட உபவாசம் இருப்பாங்க டயபெட்டிக் வந்துருச்சு அப்படின்னா டாக்டர் சொல்லிடுவாங்க ஃபாஸ்டிங்கே போடாதீங்கன்னுவாங்க ஆனால் இவங்க பார்த்திங்க அப்படின்னா அதெல்லாம் கிடையாது கடவுள் என்னை கைவிடவே மாட்டாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாஸ்டிங் போடுவாங்க பாரு கத்தர் சொல்லி போட்டால் பிரச்சனை இல்லை கத்தர் ஒரு வேளை வந்து நான் வந்துட்டு சொல்கிறேன் பா ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் நீ இரு டோன்ட் பாதர் அபோல் த டயபடிக் அப்படின்னு சொல்லி சொன்னார்னா அது ஓகே பாருங்கள் பட் இவங்களாக செய்கிறது வந்து அது ஞானமற்ற ஒரு செயலாக இருக்கிறது அப்போ பாருங்கள் ஜெபமும் உபவாசம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் இந்த வேத பகுதியிலேயே விசுவாசம் என்கிற வார்த்தை தான் மிக அதிகமாக வருகிறது ஜபம் உபவாசம்ன்ற வார்த்தை ஒரு முறை தான் என்னை செய்கிறது வருகிறது அதை முதல்ல நம்ம வாட்ச் பண்ணலாம் பத்தொம்பதாவது வசனத்தை கவனிங்க அவர் பிரதியுத்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே எதில் ஆரம்பிக்கிற ஜபம் இல்லாத சந்ததியின்னு சொல்லலை உபவாசிக்காத சந்ததியேன்னு சொல்லலை விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு ஆரம்பிக்கிறார் அடுத்து பின்னாடி பாருங்கள் இந்த தகப்பன் கேட்குறான் நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பாரு கேட்கும்போது அவரை அவனை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க இருபத்தி மூணாவது வசனத்தில் ஏசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அவனை பார்த்து கூட நீ ஜபிக்குமானால் உன்னால் எல்லாம் கூடும் நீ உபவாசிப்பாயினால் உன்னால் எல்லாம் கூடும் சொல்லலை நீ விசுவாசிப்பாயானால் எல்லாம் கூடும் என்று சொல்லுகிறார் உடனே தகப்பன் பாருங்கள் கண்ணீரோடு கதர் நான் போட்டிருக்குது விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் அப்போ ஒரு வேத பகுதியில் விசுவாசன்ற வார்த்தை அடிக்கடி வருது அப்படின்னா நாமே புரிந்து கொள்ளணும் இதுக்கு செவன்த் சென்ஸ் ஆவிக்குரிய அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சிக்ஸ்த்து சென்ஸே இந்த காரியத்தை புரிந்து கொள்வதுக்கு போதுமானது ஒரு ஒரு வேத பகுதி எடுத்தோம்னா எந்த வார்த்தை ரிப்பீட்டடாக வருகிறதோ அது அங்கே பட்டிருக்கிறது பாருங்க இது இந்த வேத பகுதியில் முக்கியத்துவப்படுத்தப்பட்டிருக்கிறது இங்கே நல்ல பைபிளை ஆட்கள் குறிப்பாக இந்த மத்தையோ மார்க்கு லூக்கா யோவான் நாலு புஸ்தகத்தை படித்தவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் விசுவாசம் என்ற வார்த்தைகள் தான் வேதத்திலே அதிகமாக வருகிறது இந்த நாலு புஸ்தகத்தில் அதிகமாக என்ன செய்து வருது ஜபம் உபவாசம் என்ற வார்த்தை மிக மிக குறைவாக தான் வருது அப்போ நம்ம என்ன சொல்ல வர்றோம் விசுவாசத்திற்கு அடுத்த இடத்தை ஜெபமும் உபவாசம் பெற்றுக்கொள்கிறதுன்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்லுகிறோம் விசுவாசத்துக்கு மேலே கொண்டு போய் ஜபத்தி உபவாசத்தை வச்சுட்டு விசுவாசத்தை கீழே தள்ளுறது கிடையாது வேதம் அப்படி நமக்கு வழிகாட்டவே இல்லை ஆ நாங்கள் நாலு புஸ்தகத்தையும் படித்தவங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு ஒரு ஷார்ட் கட் சொல்கிறேன் நாலு புஸ்தகத்துக்கு விசுவாச வார்த்தை எடுக்கிறதுக்கு ஷார்ட் கட் ஒன்று இருக்குது கிறிஸ்தவ ஸ்டாலுக்கு போனீங்கன்னா ஒத்துவாக்கி பைபிள் ஒன்று விற்கும் அதில் விசுவாசம்னு ஒரு தலைப்பு போட்டிருப்பாங்க ஒன்று ஒன்றுக்கு ஒரு தலை பரிசுத்தம் இப்படி ஒவ்வொரு தலைப்பாக இருக்கும் நீ எந்த வார்த்தையை தேட நினச்சிங்கன்னாலும் அங்கே போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா விசுவாசம் என்ற வார்த்தை தான் அதிகமாக இருக்கும் அதே ஜபம் உபவாசம் அப்படி சொல்லி புதிய ஏற்பாட்டில் அந்த நாலு புஸ்தகத்தில் தேடி பாருங்கள் கம்பேரிட்டிவ்லி இது கம்மியாக தான் செய்யும் இருக்கும் பச ஒத்துவாக்கி போயிடலாம் வேண்டாம் இப்போ நெட்டு வச்சிருக்கிறேன் நெட்லேயே தட்டி பார்த்துருவேன் ரொம்ப ஈஸி அது தெரிஞ்ச ஆட்கள் அதுலேயே போட்டு பாருங்கள் விசுவாசம் இந்த நாலு புஸ்தகத்துலேயே எனக்கு தேடி கொடு அப்படின்னு சொல்லி பாருங்கள் பெரிய லிஸ்ட்டு வரும் அதுதான் அதிகமான லிஸ்ட்டாக இருக்கும் அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும் பாருங்கள் அப்போ விசுவாசத்தை தேவன் முக்கியத்துவப்படுத்தியிருப்பானால் அதிலே கவனத்தை செலுத்த வேண்டும் அதோடு சேர்ந்து ஜெபம் உபவாசம் அதை நம்ம முற்றிலுமே ஒதுக்க முடியாது ஏன்னா ஏசு வாயத்தேர்னு சொல்லிட்டார் ஆ சில வகை பிசாசு சில ஜாதி பிசாசு உபவாசத்தில் ஜெபத்தில் தான் என்ன செய்யும் போகும் அப்படின்னா என்ன அர்த்தம் விசுவாசத்தோடு கூட ஜெபத்தையும் உபவாசம் சேர்த்துக்கொள்ளுங்கன்றார் பா சார் ஒருவேளை நான் ஜெபிக்காமல் உபவாசிக்க விசுவாசம் மட்டும் போகுமா அப்படின்னு கண்டிப்பாக போகும் விசுவாசம் தன்னிச்சையாக செயல்பட முடியும் ஆனால் ஜெபமும் உபவாசமும் தண்ணிச்சையாக செயல்பட முடியாது இருக்கிறீங்களா இதை இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் சொல்றேன் விசுவாசம் இல்லாமல் ஜெபம் வேலை செய்யாது ஆனால் ஜெபம் இல்லாமல் விசுவாசம் வேலை செய்யும் இன்னைக்கு கண்டிப்பாக தெரிந்து கொள்ளணும் பாருங்க இதுக்கு நல்ல உதாரணமே நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போதிச்சிருக்கிறேன் பெரும்பாடு உள்ள சம்பவம் தான் அந்தம்மா என்ன பண்ணுச்சு கூட்டத்துக்குள்ள நல்ல முந்தி அடிச்சுக்கிட்டு போய் இயேசுனுடைய வஸ்திரத்தை தொடுது அவருக்கே தெரியாமல் தொட்டுச்சுன்னு வேதம் சொல்லுது அவர் திரும்பி பார்த்து கேட்குறாரு என்னை தொட்டது யார்ன்றார் அந்த அம்மா தொட்ட உடனேயே வேதம் சொல்லுகிறது உதிரத்தின் ஊரல் நின்று போய் வேதனை நீங்கி சுகமடைந்தது அவள் தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தாள் அப்போ இந்த அம்மா போய் ஜெபிக்கவே இல்லை அந்த அம்மா வந்து அவர்கிட்ட முழா முழங்கால் படிக்கிட்டு இயேசுவே நீ சுகமாக்குங்க பன்னெண்டு வருஷமாக ரொம்ப கஷ்டப்படுறேன் ஜெபிக்கவே இல்லை அவர் திரும்பி பார்த்து ஜெபிக்கலை நல்லா கவனிக்கணும் பாருங்க அவர் சொல்லிட்டார் என்னிடத்துலேருந்து வல்லமே ஏற்கனவே புறப்பட்டு போய்விட்டது யாரையோ சுகமாக்கிருச்சு என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு உடனே அந்த அம்மா தனக்குள்ளே நடந்ததை கேட்டு உணர்ந்துட்டு பயந்து போய் அவருக்கு முன்னாடி வந்து நடந்ததெல்லாம் என்ன செய்கிறா சொல்கிறா அப்புறம் கடைசியில் ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லி அனுப்புகிறாரு ஆ நீ போ உன் வேதனை நீங்கி சுகமாயிரு உன்னுடைய விசுவாசம் ஒன்றே ரசித்தது ஜெபம் ரசித்ததுன்னு சொல்லலை உபவாசம் ரசித்ததுன்னு சொல்லலை உன் விசுவாசம் ஒன்று என்ன செஞ்சிருச்சு ரச்சித்து விட்டு நீ போய்ட்டு வா அப்படின்ட்டார் நல்லா கவனிக்கணும் பாருங்க எல்லாம் ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ கிறிஸ்தவ சமுதாயம் பாருங்கள் கிறிஸ்தவ சமுதாயம் எங்கே இருக்குது பைபிள் எங்கே இருக்குது பாருங்கள் அதனால தான் சொல்கிறோம் பைபிளை திருப்பி திருப்பி படிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நீங்கள் பைபிளை படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க யாரும் உங்களை ஏமாற்ற முடியாது ஒத்துக்கிறீங்களா நீங்கள் பைபிளை படிக்காத வரைக்கும் எல்லாரும் ஏமாற்றிட்டே தான் இருப்பாங்க சில ஏட்ட வருத்தத்தோட சொல்லுவாங்க பாருங்கள் பாஸ்டர் காலங்கள்லாம் நிறைய வீணாக போச்சு பாசர் அங்கே போய் உட்காந்து பிரசங்கம் கேட்டுகிட்டே இருந்தேன் அவர் பைபிள் வச்சு தான் பிரசங்க மாட்டார்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தா பைபிள் ஒன்று சொல்லுது இவர் ஒன்று சொல்லிட்டுருக்கார் வேற ஒன்றும் இல்லை என்ன நடக்குதுன்றதை தெளிவாக சொல்லிடுறேன் எது குறைவான முக்கியத்துவமோ அதை ரொம்ப பெருசாக காமிச்சு பிரசங்கம் பண்ணுறது எது ரொம்ப முக்கியமோ அதை ஒரு ஓரத்தில் வச்சு பிரசங்கம் பண்ணுறது இதுதான் அநேக இடங்களில் நடக்கக்கூடிய ஒரு காரியம் இதுதான் கிறிஸ்தவம் வீழ்ச்சியாகிறதுக்குரிய காரணமும் பிடிச்சி வச்சுக்கோங்க இதெல்லாம் கோல்டன் ட்ரூத்து இங்கேயே வந்து எங்களுடைய பழகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு சில காரியங்கள்லாம் ரொம்ப சாதாரணமாக தெரியும் ஆனால் எங்கேயாவது ஆகி போய் உட்காருவீங்க பாருங்கள் அப்போ தான் தெரியும் இங்கே என்னுடைய அருமை ஹலோ போதும் புகழ்ச்சி போதும் பிரசங்கத்துக்கு போங்க நல்லா கவனிக்கணும் பாருங்கள் அப்போ ரொம்ப முக்கியமான காரியத்தை அப்படி லேசாக வச்சு அதை ஒரு ஊருகா மாதிரி வச்சு விட்டுறது ஏது கொஞ்சம் முக்கியமோ அது ரொம்ப பெருசாக்கி பூதாகரமாக காமிச்சு அது தானாக்கும் அது தானாக்கும் எல்லாமே அது தானாக்கும் அப்படின்னு ஜெபமே ஜெயம் ஜெயமே ஜெபமே ஜெயம் ஜபமே ஜீவன் அப்படி நேரடியாக பைபிள் ஒரு வசனத்தை என்னால் பார்க்கவே முடியல ஆனால் ஜபம் ஜெயமா ஒத்துக்கிறேன் ஜபம் ஜீவனாக ஒத்துக்கிறேன் தான் ஜெயம் வார்த்தை நேர்ந்த ஜபந்தான் ஜீவன் நான் இப்படியே போட்டு விட்டுருக்கிறேன் விசுவாசமே ஜெயம் வார்த்தையே ஜீவன் ஒருத்தர் கிட்ட புதுசாக இருக்குது அப்படின்னார் இதுதான் ஏன் பழசு நீங்கள் நடுவில் கொண்டு வந்தீங்களே அதுதான் புதுசு ஜபமே ஜெயம் ஜபமே ஜீவன் நீங்கள் தான் புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க இது ரெண்டாயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷமாக இது பைபிளில் இருக்குது ஏற்கனவே வசன ஆதாரத்தோடு நான் போட்டேன் பிராக்கெட்டில் விசுவாசமே ஜெயம்ன்றதுக்கு ஒன்றிய வானில் இருக்குது பார்த்தீங்க உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதை ப்ராக்கெட்டில் போட்டேன் அடுத்து கீழே வந்து வார்த்தையே ஜீவன் அதுக்கு எப்படியே நாலாவது யாத்தில் வருகிறது கத்தருடைய வார்த்தையே ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிறது அதையும் ப்ராக்கெட்டில் போட்டேன் நான் போட்டதுக்கு வசன ஆதாரம் இருக்குது ஜெபமே ஜீவன் ஜெபமே ஜெயம் எங்கே நீ வசன ஆதாரம் போட்டு பார்க்கலாம் பைபிள் ஆதி ஆமத்து வெளிப்படை எங்கே தேனாலும் கிடைக்காது சேலஞ்ச் என்ன பசங்க இப்படி சொல்கிறீங்க உண்மைதான் பைபிள் உங்கள்கிட்ட தானே இருக்குது இப்போ கூட சொன்னேன் நெட்டில் போட்டு பாருங்கள் அப்படின்னு ஜீவன் போட்டு தேடி பாருங்கள் ஜெயம்னு போட்டு தேடி பாருங்க எங்கேயாவது ஜெபமே ஜெயம் ஜெபமே ஜீவன் வருதான்னு பாருங்கள் அப்படின்னு இதை பாதி பேர் என்ன பண்ணுவாங்க இதை அவனா வீடியோ கேட்டு கட் பண்ணி போட்டு இவர் ஜபத்தில் ஜீவனே இல்லைன்ட்டார் ஜபத்தில் ஜெயமே இல்லைன்ட்டார் அப்படின்றான் நான் அப்படி சொல்லவே இல்லை ஜபத்தை ஜெயமாக மாற்றுறதுக்குரிய வழியை தான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஜபத்தில் ஜீவன் வர்றதுக்குரிய வழியை தான் என்ன செய்கிறேன் சொல்லி கொண்டிருக்கிறேன் அப்போ நல்லா கவனிக்கணும் பாருங்கள் அப்போ இந்த வேத பகுதியை நமக்கு எதை சுட்டி காண்பிக்கிறது என்றால் ஜெபம் உபவாசத்தை காட்டிலும் விசுவாசம் முக்கியம் என்பதை நமக்கு என்ன செய்கிறது சுட்டி காண்பிக்கிறது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனேன் அப்போ எஸ்எம்எஸ் காலம் இப்போ தான் வாட்ஸ்அப்பில் வந்திருக்குது எஸ்எம்எஸ் காலத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட் அனுப்புனேன் இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்ன அதே ஸ்டேட்மெண்ட் தான் விசுவாசம் இல்லாமல் ஜபம் வேலை செய்ய முடியும் ஜெபம் இல்லாமல் விசுவாசம் வேலை செய்ய முடியாது அப்படின்னு அனுப்புனேன் உடனே சகோதரன் ஃபோன் பண்ணிட்டார் ஃபோன் பண்ணி எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் அப்படின்னார் நான் பைபிளில் இருந்தே காமிக்கிறேன்னு சொல்லிட்டு பெரும்பாடுல சிறியே சொன்னேன் உடனே அவர் சொன்னார் இல்லைப்பா சார் ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னாலே விஸ்வாசிக்கிறாங்க தானே அர்த்தம் அவங்க விசுவாசம் இல்லைன்னா எப்படி ஜெபிப்பாங்க அவர் என்ன பாயிண்ட்டில் சொல்கிறார் அப்படின்னா கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் நம்புறதுனால தான் ஜெபிக்கிறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க ஜெபிப்பாங்களா அப்போ கடவுள் இருக்கிறான்னு விசுவாசம் இருக்குது அந்த அடிப்படையில் ஜெபிக்கிறாங்க ஆனால் அது மட்டும் போதும் என்று வேதம் சொல்லலை நான் ஜெபித்தால் ஒரு பதில் கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் ஜெபிக்கிறத பற்றி தான் வேதம் பேசுகிறது நான் அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அவர் என்ன சொல்கிறேன் நான் அதையும் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துட்டார் அதையும் தான் சொல்கிறேன் ஒருத்தவங்க ஜெபிக்கிறாங்க அப்படின்னாலும் விசுவாசம் இருக்குதுன்னு அர்த்தம் அப்படின்னார் நான் சொன்னேன் பைபிளுக்கே போகலாம் பிரதார் பைபிளில் போட்டிருக்கிறது ஒரு ஆள் விசுவாசம் இல்லாமல் கொண்டே இருக்க முடியும் விசுவாசிக்காமே மணிக்கணக்கில் நாலு கணக்கில் ஜபிக்க முடியும் அப்படி பைபிளில் கேட்டால் இருக்குது யாக்கோபு ஒன்றாவது அதுக்கு திருப்போம் மறுபடியும் இங்கே ஒன்பது மார்க் ஒன்பதுக்கு வருவோம் யாக்கோபு ஒன்றுக்கு செல்லலாம் ஒன்றாவது அதிகாரம் யாக்கோபு ஒன்று ஐந்து ஆறு வசனம் ஐந்தாம் ஐந்தாம் வசனத்தை வாசிப்போம் அடுத்த ஆறு வாசிக்கலாம் உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் பாருங்க ஒருவன் ஞானத்திலே குறை இருந்தால் அவன் ஜெபிக்க கடவன் கத்தட்ட கேட்க கடவன் கத்தர் அவனுக்கு சம்பூர்ணமான ஞானத்தை என்ன செய்வார் கொடுப்பார் நம்முடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை வச்சு ஜெபிச்சாங்க அப்படின்னா சம்பூர்ணமான ஞானம் கிடைக்கும் நமக்கும் செய்யக்கூடிய வேலையை சிறப்பாக செய்வதற்குரிய ஞானம் என்ன செய்யும் கிடைக்கும் அதை சொல்லிட்டு அதோட முடிச்சிட வேண்டியதானே ஜெபிங்க கத்துற உங்களுக்கு அப்படி பண்ணி போகிறாரு ஆறாவது ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன் சந்தேகப்படுகிறவன் காட்டிலாம் அடிபட்டு அழைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான் அப்ப என்ன சொல்றாரு நீங்கள் ஜெபிச்சா மட்டும் பத்தாது விசுவாசத்தோட ஜெபிங்க அப்ப நம்ம கேள்விப்படுற என்ன சொல்றாங்க இவங்க சொல்லும்போது போது நீங்க ஜெபிச்சாலே விசுவாசத்தோட தான் ஜெபிக்கிறீங்கன்னு சொல்றாங்க ஆனா யாக்கோப் அப்படி சொல்லலையே ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட ஜெபிங்க தனியா சேர்த்து சொல்ற நீங்க ஜெபிக்கும் விசுவாசத்தோட என்ன செய்யுங்க கேளுங்கள் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கேளுங்கள் எவ்வளவாகிலும் அப்படி தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்க லிட்டில் பிட் சிறிதளவாகிலும் அர்த்தம் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிறோம் நல்லதுதான் என்ன நாளைக்கு யாராவது கேட்டால் சொல்றதுக்கு வசதியாக இருக்கு சிறிதளவாகிலும் சந்தேகப்படாமல் கேளுங்கள் இன்னும் புரிகிற மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னா கடுகு கூட சந்தேகப்படாமல் என்ன செய்யுங்கள் கேளுங்கள் அப்படி இல்லை நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படின்னா காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான் காற்றில் அடிபடக்கூடிய அந்த கடல் அலை இருக்கு இல்லையா அவன் ஜெபிக்கிறான் ஆனால் சந்தேகப்படுறான் ஜெபிக்கிறான் சந்தேகப்படுறான் நம்ம நிறைய பேர் இருக்கும் அப்படி இல்லையா ஜெபிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கடவுள் என்னை கொடுத்துருவார் அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு விசுவாசம் இருக்கும் காலையில் விடிஞ்ச உடனே கிடைக்குமா எத்த செய்வாரா செய்கிற மாதிரி எந்த அறிகுறியும் தெரியலையே அப்படின்னு அடுத்த என்ன செய்யும் வரும் அப்புறம் உடனே ஒரு ஒரு நேரம் கழிச்சு இல்லை 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 செய்வார் செய்வார் கண்டிப்பாக என்ன செய்வார் செய்வார் அப்போ ரெண்டு மணி நேரம் கழிச்சு செய்வாரா நடக்குமா அப்படின்னு என்ன செய்யறது தோன்றுறது பாரு கடல் அலை போல் கடல் அலை முன்னாடி வருது பின்னாடி போகுது முன்னாடி வருது பின்னாடி போகுது அதே போல் பாருங்கள் ஆனால் யாக்கோபு சொல்கிறார் அப்படி இருக்காதிங்கன்றார் சீரி பாயக்கூடிய கடல் அலையை போல் என்ன செய்யுங்க இருங்க அப்படின்றார் இந்த எண்ணங்கள் வர்றது தப்பு இல்லை அந்த எண்ணத்தை உள்ளே வாங்கி வச்சு சோர்ந்து போறீங்க பாருங்கள் அதுதான் தப்பு என்ன எல்லாத்துக்கும் வரும் ஜெபிச்சிருக்கிறோம் நடந்துருமா அப்படி நடந்துருமான்னு வருது பார்த்தீங்கன்னா அப்போ உடனே சொல்லிடு நடக்கும் என் தேவன் உண்மை உள்ளவர் என் தேவன் நிறைவேற்ற வல்லவர் தேவன் என்னை நேசிக்கிறார் என்னை நேசித்தபடினாலே குமாரனையே கொடுத்தார் இதை கொடுக்க மாட்டாரா அப்படி சொல்லி அந்த எண்ணத்தை ஓங்கி அடித்து வெளியே அனுப்பிடணும் அதை வாங்கி உள்ளே வச்சு கோழி முட்டையை அடகாகிற மாதிரி அடகாத்து குஞ்சு பொறிக்கக்கூடாது அதை வச்சு உள்ளே வச்சு கவலைப்பட்டு சந்தேகப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அப்படியே ஆள் ஒரு மாதிரி ஆகிவிடக்கூடாது ஆனால் ஜெபம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும் பாருங்க ஜெபிச்சு முடித்ததுக்கப்புறம் ஏன் முகம் வந்து அவ்வளோ சோகமாக இருக்குது விசுவாசமாக இருக்கிற முகம் சோகமாக இருக்காதுங்க இருக்கிறீங்களா விசுவாசிக்கிற முகம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நான் ஜெபிச்சிட்டேன் அவர் என் ஜபத்தை கேட்டுட்டார் நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக என்ன செய்வார் செய்வார்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் முகத்தில் இருக்கும் ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய ஜெபிக்கிற முகத்தில் சந்தோஷத்தையே பார்க்க முடியாது என் நேரம் அந்த உம்முனா முஞ்சியாக தான் இருப்பாங்க ஏன் ஜெபிச்சாச்சு இனிமேல் வருமா வராதன்னு சந்தேகம் கையில் வர்ற வரைக்கும் அவங்க சந்தோஷப்படவே மாட்டாங்க கையில் வர்றதுக்கு முன்னாடி சந்தோஷப்படுறதுக்கு பேர் தான் விசுவாசம் தான் யாக்கோவு சொல்கிறாரு சந்தேகப்படாமல் கேட்க கடவன் ஏழாவது வசனம் பாருங்கள் கரண்ட்டு அடிச்ச மாதிரி இருக்கும் ஏழாவது வசனம் அப்படிப்பட்ட மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன் சந்தேகப்படுகிற மனுஷன் தான் கத்த எதைய இருந்து கத்தடத்தில் எதையாக பெறலாம் என்று நினைத்து கூட பார்க்காதிருப்பானாக இல்ல நான் ஜெபிச்சனே ஜெபிச்ச பத்தாதுப்பா என்ன செய்யணும் ஜெபிக்கணும் இல்லைன்னா நீ நினைச்சு கூட பார்க்க வேண்டாம் கத்தடத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார் பிளைனா சொல்லிட்டார் யாக்கோ எனக்கு யாக்கோ விட்டு பிடிச்ச விஷயமே தான் என்னுடைய நேச்சருக்கும் யாக்கோவுடைய நேச்சருக்கும் ரொம்ப அப்படி பொருத்தமாக ஒத்துப்போம் நாங்கள் பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பில் கூடி வரப்போ இப்படி தான் பாருங்கள் நறுக்கு நறுக்குன்னு சொல்லிடுவேன் நறுக்குனு சொன்ன சில பேர்த்து நறுக்கு நறுக்குன்னு சொல்கிறார் எல்லாத்தையும் அப்படின்னு யாக்கோ அப்படி தான் சொன்னார் தான் சொன்னார் திட்டுறது கிடையாது பாருங்க இதுதான் இது இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் கட்டன் ரேட்டுன்னு சொல்லுவாங்க வெட்டு ஒன்று துண்டுன்னு சொல்லிடுறது குழப்பமே வேண்டாம் இதுதான் அவ்வளோ உறுதியாக அவங்களால் சொல்ல முடியுமா உறுதியாக சொல்கிறேன் இது தான் அவர் சொல்கிறார் யாக்கோபு எவ்வளவு ஜபிச்சாலும் விசுவாசம் இல்லை என்றால் கத்திரத்தில் நீங்க என்ன செய்ய முடியாது பெற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிவிட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் ஜெபத்தை காட்டிலும் விசுவாசம் முக்கியம் என்று அர்த்தம் பாருங்க திருப்பிக் கொள்ளலாம் மார்க்கு புஸ்தகம் ஒன்பது இந்த பத்தொன்பதாவது வசனத்தை விளக்கி பார்ப்போம் அது விளக்குவதற்காக இப்போ நம்ம வாசிச்சு வேத பகுதிக்குள்ளேயே நம்ம போயிட்டு வருவோம் பத்தொம்பது வசனம் அவர் பிரதியுத்திரமாக விசுவாசம் இல்லாத சந்ததியே முதல்ல இதை எடுத்துக்கலாம் யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார் ஏன்னா அங்கே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க ஒன்று பப்ளிக் பீப்புள் இருக்கிறாங்க பொது செய்கிறாங்க இருக்கிறாங்க வேதபாரகர்களும் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க ஷீஸ்வர்களும் அங்கே இருக்கிறாங்க அந்த பிள்ளையினுடைய தகப்பனாங்க என்ன செய்கிறான் இருக்கிறான் இதில் யாரை பார்த்து சொன்னார்னு ஒரு கேள்வி எழுப்பும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க அது வேத பாரகரை பார்த்து தாங்க சொன்னார் அப்படின்வாங்க சிலர் வந்து சீஷர்களை பார்த்து தான் சொன்னார்னு சொல்லுவாங்க சிலர் வந்து இல்லைங்க தகப்பனை பார்த்து சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க நான் சொல்கிறேன் பைபிள் படி மூணு பேரையும் பார்த்து தான் சொன்னார் விசுவாசம் இல்லாத சந்ததியே ஜென்ரேஷனே சொல்கிறார் மொத்தமாக ஒரு மொத்த கூட்டமே என்ன செய்யலை விசுவாசிக்கலை அப்படின்றார் ஏன் அப்படி வேதபாரகர் தர்க்கம் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது தர்க்கம் பண்ணாங்கன்னா என்ன தர்க்கம் பண்ணுறாங்க சொல்கிறாங்க கரெக்டாக சீஷர்கள்ட்ட கொண்டு வந்தோம் ஆனால் சீசர்களால் துரத்த முடியல அப்போ நாங்கள் தர்க்கம் முடியே ஏன் உங்களால் துரத்த முடியல அப்போ ஊரெல்லாம் நீங்கள் வந்து குணமாக்குறீங்கன்னு நாங்கள் கேள்விப்படுறோம் அப்போ அதெல்லாம் பொய்யா அதெல்லாம் வெறும் செட்டப்பா நீங்களா ஆட்களை ஏற்படுத்தி ஏதாவது பண்ணுறீங்களா அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சுருக்கணும் இல்லை நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தர்க்கம் இருக்காங்க அது எதை காமிக்குது நூற்றுக்கு இரநூறு சதவீதம் ஆஃபீஸ் காண்பிக்கிறது ஒரு கூட்ட வேடிக்கை பார்க்குது பாருங்க கூட்டம் வேடிக்கை பார்க்குது அப்படின்னாலே வேதபார்கரோடு அக்ரி பண்ணி போகிறாங்கன்னு அர்த்தம் ஒத்துக்குறீங்களா வேதபார்கர் என்ன கேட்டுட்ருக்காங்களோ ஒத்து போகிறாங்க ஆமாம் கரெக்டு தானே நியாயமாக தானே கேட்குறாங்க ஏன் சுகமாகலை அப்படின்ற மாதிரி வேடிக்கை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ அந்த கூட்டமும் வந்துடுது சீஷர்களை பார்த்தும் அதையே தான் சொல்கிறார் சீஷர்களை பார்த்து சொன்னதுக்கு நான் ஒரு வசனத்துக்கு போவேன் அந்த வசந்தத்தை காமிக்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் சீஷர்களை பார்த்தும் விசுவாசம் இல்லாத சந்ததி என்று என்ன செய்கிறார் சொல்கிறான்பதை உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் இப்போ இது தகப்பன் அவிசுவாசத்தில் இருக்கான்றதுக்காக அந்த வேத பகுதிக்கு போகலாம் அங்கே சில காரியங்களை நாம் தியானிப்போம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு அவனை நோக்கி நீ விசுவாசிக்கக்கூடுமானால் முன்னாடி இருபத்தி ரெண்டு போயிடலாம் இவனை கொல்லும்படிக்கு அது தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்க நீர் செய்ய செய்யக்கூடுமானால் அப்படின்னா உங்களால் ஏதா செய்ய முடியுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி இவனுக்கு என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க அப்படின்னா இப்போ இவனுடைய ஜபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்விசுவாசம் இருக்கிறத நம்ம என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது ஒரு சந்தேகம் இருக்குது உங்களால் முடியும்னா செய்ங்க அப்படின்னா அவரால் முடியும்னு விசுவாசிக்க தெரியல அவரால் முடியும்னு விசுவாசாதான் அதுக்கு பேர் விசுவாசம் உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க அப்படின்னா அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது அப்போ நம்ம ஜெபத்தில் போகும்போதே எப்படி போகணும் அப்படின்னா உமால் முடியாண்டவரே உமால முடியாதது எதுவுமே கிடையாது அதில் தான் போகணும் பாருங்க அவரால் எல்லாம் முடியும் என்று விசுவாசிக்கிறவர்கள் நெகட்டிவாக பேசவே மாட்டாங்க இருக்கிறீங்களா அது நல்லா யாருக்கு புரிஞ்சுருக்குதோ அவரால் எல்லாம் முடியும்னு யாருக்கு நல்லா புரிந்துருக்கிறதோ அவர்கள் பிற்போக்கா என்ன செய்ய மாட்டாங்க பேசவே மாட்டாங்க உட்காந்து விலைவாசி உயர்வை பற்றி பேச மாட்டாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அவரைக்கா காக்கிலோ நாற்பது ரூபாய் கொஞ்சம் பார்க்கலாம் திருப்பி திருப்பி அதையே பேசிகிட்டு இருக்கிறதுல ஒரு அம்மா அன்னைக்கு மெடிக்கல் ஷாப்பில் சொல்லுது பாருங்கள் நான் மெடிக்கல் ஷாப்பில் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசியிருக்கேன் அவர் மெடிக்கல் ஷாப் எனக்கு பழக்கம் ஒரு அம்மா வந்து சொல்லுது இப்பெல்லாம் காய்கறி வாங்கி சாப்பிட்றத நினச்சி கூட பார்க்க முடியல காய்கறி வாங்கி சாப்பிட்டா வீடு வாடகை கட்ட முடியாது போல இருக்குது அந்த மாதிரி இருக்குது அப்படி பேசுது அந்த அம்மா இது சரி அந்தம்மா தான் ரசிக்கப்படாத அம்மான்னு பார்த்தா விசுவாசிகளும் நிறைய சமயங்களில் அப்படி தான் பேசுகிறாங்க ஒருத்தரை பார்த்து ஒரு ஊழியக்காரர் பாருங்க பிரதர் சைக்கிள்லேயே ஊழியத்துக்கு போயிட்டு வர்றீங்களே ஒரு வண்டி கிண்டி வாங்கி ஒரு சின்ன வண்டியாவது வாங்கிக்கிட்டிங்கன்னா அவங்க சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்தீங்கன்னா ஒரு கூட நாலு பேர் என்ன செய்யலாம் பார்க்கலாம் இல்லை டைம் பூரா உங்களுக்கு சைக்கிள்லேயும் பஸ்லையும் போயிடுமே அப்படின்னா வண்டி வாங்குறது பற்றி பிரச்சனையே கிடையாது பாச வண்டி ஈஸியாக வாங்கிடலாம் அதுக்கு பெட்ரோல் போடணுமே அப்படின்னு வண்டியை கொடுத்த கத்தர் அதுக்கு பெட்ரோல் கொடுக்க மாட்டாரா என்ன நல்லா கவனிக்கணுமா தேவனால் கூடாத பிள்ளைன்னு விசுவாசிக்கிற ஆள் பெட்ரோலை பற்றியெலாம் யோசிக்கவே மாட்டாங்க கத்தர் எனக்கும் வார்ப்பார் என் ஒட்டகத்துக்கும் வார்ப்பார் என் கழுதைக்கும் வார்ப்பார் இது 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 வந்து நீங்கள் எல்லாத்துலேயுமே பொறுத்திக்கலாம் எந்த ஒரு காரியத்துலேயும் சில சமயங்களில் பாருங்கள் இப்போ ட்ரெஸ் வேலை கூட கூடி போயிடுச்சுங்க டேக்ஸ் கூடி எல்லாம் இருக்குது உண்மை தான் ஆனால் அதுக்கு மத்தியில் நம்ம எப்படி பேச பாருங்கள் இந்த அவ்விஸ்வாசன்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் உங்களை நீங்களே குற்றப்படுத்திக்காதீங்க அவ்விசுவாசம் என்பது தொடர்ந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்குது அதுதான் உங்களை பாதிக்கும் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தப்பித்தவரி ஒரு நெகட்டிவான வார்த்தையை பேசிட்டீங்க அப்படின்னா உடனே உங்களை பாதிச்சு இல்லை நீங்கள் பயப்படாதீங்க தொடர்ந்து அப்படியே பேசிகிட்டே இருக்குது எப்பயுமே அவசுவாசம் எப்பயுமே விலைவாசி உயர்வை பற்றி பேசிகிட்டே இருக்கிறது எப்பயுமே தேவைகளை பற்றியே பேசிகிட்டே இருக்குது எப்போதுமே வியாதியை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது எப்போதுமே தீமையை பற்றியே பேசி கொண்டிருப்பது அது வாழ்க்கையில் தீமையை உள்ளே கொண்டு வந்துவிடும் ஆனால் எப்போயாவது ஒரு தடவை தப்பி தவறி பேசிட்டு ஐயோ அப்படி பேசிட்டோம் ஆண்டவரை மன்னிங்க அப்படின்னா அது ஒரு நத்திங் அது நம்ம யாக்க சொல்லும் போதே சொல்லிட்டார் மூணாவது அதிகாரத்தில் நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம் ஒருவன் சொல் தவறாதவனால பூர்ண புருஷனாய் இருக்கிறான் தவறுறோம் ஆனா தவறுன்ற ஒரு உணர்வு இருக்கணும் பாருங்க அதை விட்டுட்டு நியாயப்படுத்த முடியாது விலைவாசி உயர்வை பற்றி பேசல என்ன இருக்குது அது இருக்கிறது அப்படி இருக்கிறத பத்தி பேசுறதுக்காக நம்ம அழைக்கப்படவில்லை உம்மாலே எல்லாம் கூடும் அப்படி என்று பேசுவதற்காக தான் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்ப இவன் சொல்றான் பாருங்க உம்மாலே செய்ய முடியுமானால் எனக்கு உதவி செய்யு சொல்றான் மார்க் ஒன்னாவதிகாரத்துக்கு போங்க அங்கே ஒரு குஷ்ணரோகி ஜோம் பண்றான் பாருங்க நாற்பதாவது வசனம் ஒன்று நாற்பது அப்பொழுது குஷ்ணரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படிக்கிட்டு உமக்கு சித்தமானால் அவனுக்கு இங்கே சந்தேகம் இருக்குது சித்தமானதில் சந்தேகம் இருக்குது ஆனால் அது அப்படியே இருக்கட்டும் ஒரு பக்கம் ஆனால் அடுத்த கவனிங்க உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் சொன்னால் உம்மால் ஆகும் உம்மால் முடியும் உம்மாலே முடியாத ஒன்றும் இல்லை சித்தமானதுல சந்தேகம் இருந்துச்சு ஏசோ அதையே நிவர்த்தி பண்ணிட்டார் அடுத்த வருஷத்தில் சித்தந்தாப்பா சுகமாகன்றவர் ஆனால் இவன் இவனுக்கு ஒரு உறுதியான விசுவாசம் உம்மால உம்மாளை முடியாண்டவர் இவருக்கு வந்து வியாதி என்ன சும்மா காய்ச்சல் தலைவலியா குஷ்டரோகங்க ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மருந்தே கிடையாது இப்போ கூட கிடையாது அடிக்கடி நான் சுட்டி காமிக்கணும் இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் கண்டுபிடிச்சாதான் சுகமாக்க முடியும் லேட்டாக போயிடுச்சுன்னா சுகமாக்க முடியாது வைத்தியம் இது என்ன வைத்தியத்தினால ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே விசுவாசிக்கிறான் உம்மாலே என் குஷ்டத்தை சுகமாக்க முடியும் அப்படின்னு அவ்வளோ உறுதி அவனுடைய வாயிலிருந்து வார்த்தை என்ன செய்கிறது புறப்பட்டு வருகிறது ஆனால் அவன் எப்படி ஜோகம் பண்ணான் மார்க் ஒன்பது பாருங்கள் இருபத்தி ரெண்டு நீர் ஏதாயிலும் செய்ய முடியுமானால் உம்மாளை செய்யக்கூடுமானால்னா அதுதான் அர்த்தம் உம்மாளை செய்ய முடியுமானால் என் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் இன்றைக்கி நம்ம யாருமே மனதிறங்கி செய்யுங்க ஆண்டவரையும் கேட்கவே கூடாது இப்போ எப்படி கேட்கணும் அப்படின்னா நீ மனது இருக்கம் உள்ளவர் நீ இறக்கம் உள்ளவர் நீ இறக்கம் உள்ளவராக இருந்ததுனால தான் உம்முடைய உதிரம் முழுவதும் எனக்காய் சிலுவையிலே சிந்தினீர் ஆகினாலே எனக்கு கண்டிப்பாக செய்வீர் இவன் ஜெபம் பண்ணது வந்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி அதனால் அவன் மனமிரங்கு ஆண்டவரையும் மனமிரங்கு ஆண்டவரையும் என்ன செய்கிறான் ஜெபிக்கிறான் தாபிது கூட அப்படி தான் ஜெவம் பண்ணுவோம் ஆண்டவரை மனமிரங்கும் இறக்க வைங்க கிருபகாமிங்க அப்படின்னு கத்தர் சொல்கிறாரு புதிய ஏற்பாடு வரும் பொழுது நாம் எல்லோரும் இயேசுவின் நிமித்தமாக கிருபையின் மேல் கிருபையை பெற்றிருக்கிறோம் அப்போ ஏற்கனவே கிருபை இறக்க மனதுருக்கம் எல்லாம் வந்துருச்சு அப்போ நம்மளுடைய ஃபைத் இன்னும் கொஞ்சம் என்ன செய்யுது ஸ்ட்ராங் ஆகுது பாருங்கள் அப்போ இந்த இடத்துல மனதுங்கின்னு சொன்னதை நம்ம ஒரு பெரிய ஒரு இதாக எடுத்துக்க முடியாது அவிஸ்வாசமாக எடுத்துக்க முடியாது ஆனால் செய்யக்கூடுமானால் அப்படின்னு சொல்கிறான் பாருங்கள் அது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கிறது இயேசுவே அப்படி தான் பார்த்தார் அவன் சொன்ன ஒன்று வாயிலிருந்து வந்து வார்த்தை பாருங்கள் இயேசுனுடைய வாயிலிருந்து வந்து வார்த்தை இருபத்தி மூன்றாவது வசனம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் என்ன சொன்னா உங்களால் ஏதாவது செய்யுங்க ஆண்டவரே என்ன இவர் என்ன சொல்றாரு உன்னால விசுவாசிக்க முடியும்னா நான் நல்லா கவனிக்கணும் பாருங்க அவர் எப்பயுமே பிளேம்லெஸ் அவர்கிட்ட எந்த குற்றமும் குறையும் கிடையவே கிடையாது இவன் சொல்கிறான் உமால் முடிஞ்சால் செய்யும் நீ விசுவாசிக்க கூடுமானால் நான் செய்கிறேன் அப்படின்றாரு இதில் ஒரு வார்த்தை வருது பாருங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் ஒண்டர்ஃபுல்லான வார்த்தை பாருங்கள் ஏன்னா பைபிள் அநேக இடங்களில் கத்தரால முடியும் கத்தரால முடியும் தான் சொல்லுது இல்லையா கத்தர் சொல்லும்போது சொல்கிறாரு என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அப்படின்னு கேட்குறேன் இப்படி நிறைய இடங்கள் என்ன செய்யுது வருது நம்ம போது என்ன சொல்றாருன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் முடியன்றது அப்படின்னா ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூட ரெண்டையும் சேர்த்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும் புரியுதா உங்களுக்கு நான் எவ்வளோ பஞ்ச் மாதிரி சொல்லியிருக்கிறேன் அப்படியே அமைதியை உட்கார்ந்துருக்கீங்களே சரி தேவனாலே எல்லாம் கூடும் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் எல்லாமே கூடும் எல்லா ஆசீர்வாதங்களுடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் அப்ப அப்படி சொன்ன உடனே பாருங்க இந்த தகப்பன் ஒரு ஹம்பிள் ஹார்ட்டை பாருங்கள் ஒரு தாழ்மையான உள்ளத்தை பாருங்க இருபத்தி வசனத்தில் உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடை சத்தமிட்டு சொன்னான் இப்போ பாருங்க தாழ்ையை அதை ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க அவர் என்ன சொன்னார் நீ விசுவாசா நடக்கும் அப்படின்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ விசுவாசிக்கல அதனால உன் பையனுக்கு அற்புதம் நடக்கலை பிரச்சனை ஓங்கிட்ட தான் பிரச்சனை ஏங்கிட்ட கிடையாதுன்றதை சுட்டி காமிக்கிறார் பாருங்க பொதுவாகவே பாருங்க குறைய சுட்டி காமிச்சா யாருக்குமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பான்மை என்ன செய்யாது இருக்கவே இருக்காது லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் அப்படி இருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் நான் பார்த்துருக்குறேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க அப்படி தான் அதனால் தான் ரொம்ப நாளுக்கு முடியும் இடத்துல வாசித்தேன் உன் நண்பனை எதிரியாக்கணுமா உன்னே ஒன்று மட்டும் செய் உன் நண்பன்ருக்கு குறையை சுட்டிக்காமி அவ்வளோதான் அதுக்கப்புறம் உனக்கு நல்ல நண்பனாகவே என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் அப்படின்னு ஆனால் உண்மையாகவே என்னது நண்பன் அப்படின்னா குறையை சுட்டி காமிப்பான் அதை ஏற்றுக்கொள்ளணும் அதுதான் நல்ல ஒரு குணம் அதான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆனால் பெருமாள் அப்படி யாரும் என்ன செய்கிறது இருக்கிறது இல்லை யார்ட்டையா குறைய சுட்டி காமிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் கூட பழக மாட்டாங்க உங்க கூட பேச மாட்டாங்க இவர் பெரிய இவராக இருக்கும் நம்மகிட்ட இருக்க குறையை சுட்டி காமிக்கிறாராக்கும் இப்படியே பேச ஆரம்பிச்சிருவாங்க இவன் பாருங்கள் ஏசு சொல்ற ஓன்ட்டு தான்ப்பா இருக்குது நீ விசுவாசினா நடக்கும்பா அப்படின்னா உடனே அப்படியே சரண்டர் ஆகிட்டான் இவன் நினச்சிருந்தா எப்படி எப்படி பேசியிருக்கலாம் தெரியுமா உங்களால் முடியலை அதுக்கு என் பக்கம் திருப்பி விட்றீங்க என்னை விசுவாசிக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அவன் சொல்லலை அடுத்து ரெண்டாவது இப்படி கூட சொல்லியிருக்கலாம் அவன் நினச்சிருந்தா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சீஸ்டர்களால் துரத்த முடியலை எனக்கு அப்போயே சந்தேகம் உம்மாலேயும் முடியாதுன்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு இப்போ உறுதியாயிடுச்சு உங்களாலே முடியாது சீசர்களாலே முடியாது கடைசியில் என் பக்கம் திருப்பி விடுறீங்களா நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியே தன்னை சரண்டர் பண்ணி சொல்கிறான் பாருங்க என் தான் பிரச்சனை ஆண்டவரை எப்படிலாம் சுகமாகாதுக்கு என்னுடைய அவ்விசுவாசம் தான் காரணமா அப்படி என்னை ஹம்பிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான் ஒரு 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 உணர்த்துதலுக்குள்ளே வந்துட்டான் ஒரு கன்விக்ஷனுக்குள்ள வந்துட்டான் இப்போ இவன் வந்து அப்படியே விசுவாசிக்கிற லெவலுக்கு உடனே ஹை லெவலுக்கு வந்துட்டான் அந்த லெவலுக்கு அவன் வரல பட் அந்த வந்து நின்றுட்டான் நீங்களும் பாருங்க நம்ம எல்லாருமே அப்படிதான் சமூகத்தில் வந்து விசுவாசம் தான் அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு இப்போ என்னுடைய அவிசுவாசம் நீங்கள் எனக்கு உதவி சொல்லி வந்து நீங்கள் அற்புதத்தின் லைனில் அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு காரணம் சொல்லிக்கிட்டு அப்படி ஆக்கும்னு ஏதாவது இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அந்த எண்ணம் இருக்குது மக்களுக்குள்ள வீடியோ பார்க்கறேன் ஒருத்தவங்க சொல்றாங்க ஜெபிச்சாலும் அவர் சித்தப்படிதான் என்ன செய்வாரு செய்வாரு அப்படின்னு உடனே கூட இருக்க சொல்றாரு அது உண்மைதான் அவர் சித்தப்படிதான் செய்வாரு இருந்தாலும் நம்ம ஜெபிச்சு கொஞ்சம் சில காரியங்களை தள்ளி போடலாம் இல்லையா இப்படிதான் போயிட்டு இருக்கு ஜெபமே கொஞ்சம் காரியத்தை என்ன செய்யிறது தள்ளி தான் ஜபம் அப்படி வேதம் சொல்லவே இல்லை வேதம் திருப்பி திருப்பி சொல்லும் போது சொல்லு என் நாமத்தினாலே நீங்கள் கேளுங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்போ ஒரு ஒரு உறுதியான ஒரு இதே இல்லை பாருங்கள் அந்த விசுவாசமே இல்லை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருக்குது ஜெபத்துக்கு பதில் வரலையா ஏதோ ஒரு காரணம் ஆனால் கத்தர் சொல்றாரு ஜெபத்துக்கு பதில் வரலையா விசுவாசம் தான் முக்கியமான காரணம்ன்றார் நான் பைபிளை படித்த வரைக்கும் ரெண்டே காரணம் தான் வேதம் சொல்லுது ஒன்று விசுவாசம் இன்னொன்று அன்பு தேவ அன்புல நடக்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்துக்கு தடையே கிடையாது முன்னேறி போயிட்டே இருப்பாங்க அதனால தான் அன்பில் வளருங்கன்றோம் அன்பை பற்றி பிரசங்கம் பண்ணுற செய்தியை கேளுங்கன்றோம் அன்பில் வளர்ந்து விசுவாசிக்கு பழகிட்டீங்க அப்படின்னா வேறு ஒன்றும் பெரிய சீக்கிரட்லாம் கிடையாதுங்க இது தாங்க அன்பும் விசுவாசமும் ஆனால் மக்கள் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறாங்க பாரு ஏன் கடவுள் செய்யலைன்னு தெரியல அவர் என்ன சித்தம் வச்சுருக்கிறான்னு தெரியல எப்போ செய்வார்னு தெரியல இன்னும் எப்படியெல்லாம் அவர்கிட்ட கேட்கணும்னு தெரியல ஒரே குழப்பத்தில் இருக்கிறாங்க ஒரு குழப்பமும் தேவையில்லை இவன்கிட்ட விசுவாசம் தான் சுட்டி காமிச்ச உடனே அப்படியே தன்னை தாழ்த்தி அதை என்ன செய்கிறான் ஏற்றுக்கொள்கிறான் கண்ணீர் விடுறான் பாருங்க அவனுக்குள்ள ஒரு இது வந்துருச்சு ஐயோ நம்ம பிள்ளை சுகமாகாததுக்கு நம்முடைய தான் காரணமானு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு கதறிட்டான் பாருங்க இது ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு கண்ணீர் அவ்விசுவாசத்துலேருந்து விசுவாசத்துக்கு மனம் திரும்புறாரு இந்த மனம் திரும்புதலுக்கான கண்ணீர் விடலாம் அது நல்ல கண்ணீர் அது வந்தா மாறினா போதும் அவ்விசுவாசத்துலேருந்து விசுவாசத்துக்கு மாறினா போதும் ஆனால் இவனுக்கு பையன் இப்படி இருக்கிறானே சொல்லி கஷ்டமும் சேர்ந்து அந்த மனம் திரும்ப சேர்ந்து கண்ணீர் என்ன செய்கிறது அவருக்கு சும்மா சும்மா கண்ணீர் விடுறது கிடையாது சில பேர் கண்ணீர் விடுறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் அப்படி நீங்கள் பார்க்கலாம் அந்த கண்ணீர் ஒன்றுத்துக்கு உதவாத கண்ணீர் ஜபத்தை ஆரம்பிக்கிற வரைக்கும் சிரித்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க ஜாலியாக ஜபத்தை ஆரம்பித்தோன்ன கண்ணை முடியும் அழுக ஆரம்பிச்சிடுவாங்க இந்த அழுகிற கண்ணீரை பக்கெட் பக்கெட்டாக பிடிச்சிடலாம் ஏன்னா அவங்க கணக்கே அப்படி தான் நம்ம டம்பள அளவு கண்ணீர் விடுறோமா பக்கெட் அளவுக்கு கண்ணீர் விடுறோமா தம்பள அளவுக்கு கண்ணீர் விட்டோம்னா அதுக்கேற்றாப்பளும் பதில் வரும் பரவ ஊற்றுறது பக்கெட் அளவுக்கு கண்ணீர் விட்டோம்னா அந்தளவுக்கு ஜெபத்தில் ப பரவற்றும் தனி செய்யும் பதில் வரும் ஏன்னா நான் சும்மா நானாக கதை கட்டலைங்க இப்படி தான் இருக்குது கிறிஸ்தவ மக்களுடைய விசுவாசம் ஆனால் வேதம் அப்படி சொல்லவே இல்லை அன்றைக்கி ஒரு பத்திரிக்கை எடுத்து வாச்சேன் டைம் பாஸ்க்கு நான் வேற நான் ஜெனியூனான பிரசங்கமும் ஜெனியூனான இது மட்டும் தான் கேட்குறது அன்றைக்கி ஏதாச்சும் பத்திரிக்கை இருந்தால் எடுத்து படித்து பார்த்தா அதில் ஜெபத்தை பற்றி போட்டிருந்தார் ஆசை என்ன பத்திரிக்கை அதெல்லாம் சொல்ல மாட்டேன் அது முக்கியமானது கிடையாது எடுத்து படித்தா அவர் சொல்கிறாரு உங்கள் ஜெபத்துக்கு பதில் வரலையா அடுத்து அழுது ஜெபிக்கிற ஒரு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போங்க ஏன்னா நீங்கள் அழுது கேட்டிங்கன்னா தேவனால் கொடுக்காமல் இருக்க முடியாது அழுது கேட்டால் அப்பாவுடைய உள்ளம் தாங்காது கொடுத்து விடுவார் இப்படி எழுதுகிறாரு பாருங்க இவங்க வீட்டில் அப்படியே இருப்பாங்க போலரு பிள்ளைகளும் வரும் அதனால் அதே ரேஞ்சில் க கடவுளை என்ன செஞ்சிட்றாரு நினச்சிட்றாரு ஆனால் சைல்டு கேர் பற்றி சொல்லும்போது அழுதாக பிள்ளைகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதீங்கன்றாங்க அடம் பிடிச்சி கேட்டால் கொடுக்காதீங்க நான் ஒரு ரெண்டு மூணு வயசு பிள்ளைகளை விட்டுருங்க கொஞ்சம் வளர்ந்து நம்ம சொல்கிறது புரிகிற வயசு வருது பார்த்திங்களா அந்த பிள்ளைகளுக்கு அழுது கேட்டால் என்ன செய்யாதீங்க கொடுக்காதிருங்கள் குடும்பத்தை பற்றி ஒரு நாளைக்கு பேசுவோம் அப்போ சொல்கிறேன் இன்னும் விரிவாக சொல்கிறேன் அது ரொம்ப ஒரு பெரிய கெட்ட பழக்கம் அது பிள்ளைகிட்ட ஸ்ட்ரிக்டாக சொல்லுங்கள் நீ அழுகிறதுனால உனக்கு கொடுத்துருவேன்னு நினைக்காது நீ கேட்டது சரியானதாக இருக்குமானால் அது என்னுடைய சக்திக்கு உட்பட்டதாக இருக்குமானால் நான் கண்டிப்பாக உனக்கு என்ன செய்வேன் வாங்கி தருவேன் நீ அழுதெல்லாம் என்கிட்ட முயற்சி பண்ணாத நீ எவ்வளோ கண்ணீர் விட்டாலும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அப்படியே பழக்கப்படுத்துங்க இல்லைன்னா ஆகும் தெரியுமா உங்களுக்கு இப்போ அழுது அழுது கேட்ட பிள்ளைங்க காலேஜ் போனதுக்கப்புறம் பட்னி இருந்து கேட்பாங்க காலேஜுக்கு கிளம்புறப்ப சாப்பிடாமல் கிளம்பிடுவாங்க ஏன்னா அம்மாட்ட நான் இது கேட்டேன் அப்பாட்ட இது கேட்டேன் அப்பா எனக்கு இதை செய்யலை எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்றும் வேணாம் ஏ காலையிலேயும் சாப்பிடலை மதியமாவது கொண்டு போ ஒன்றுமே வேண்டாம் எனக்கு திருப்பி வந்தோன்னா அம்மா கேட்பாங்க என்னம்மா மதியம் ஏதாவது சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ்டே வாங்கி சாப்பிட்டியா ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க ஆனால் நான் சாப்பிடலை என்ன நீங்கள் எனக்கு நான் கேட்டதை வாங்கி தரலையாக்கும் இப்படியே எத்தனை பேர் அடம் பிடிச்சி பைக் வாங்கியிருக்கானு தெரியுமா பசங்க வாங்கிட்டு எங்கிட்ட முட்டிக்கு நிற்பானுங்க அப்புறம் அப்பா அம்மா சொல்லுவாங்க அவன் அப்படி அடம் பிடிச்சி கேட்டதுனால வாங்கி கொடுத்தேன் ஒன்றும் இல்லை நீங்கள் சின்ன பிள்ளையில் அவன் அழுகும்போது அடம் பிடிக்கும்போது வாங்கி கொடுத்தீங்க பாருங்க அதே பழக்கம் தான் அப்போ வந்துருக்குது நீங்கள் அப்பயே வந்து நீ அடம் பிடிச்சா நான் வாங்கி தர மாட்டேன் நீங்கள் சொல்லிடுங்க அப்பா அடம் பிடிச்சா செய்ய மாட்டாரு வாங்கி தரமா தான் வாங்கி தருவார்னு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டான் இப்போ நாமளே தான் நம்ம பிள்ளைகளை ஸ்பாயில் பண்ணிடுறோம் அதுக்கப்புறம் அந்த அம்மா கதறி கதறி சொல்லுது டிவியில் உங்கள் பிள்ளைங்க அடம் பிடிச்சாலும் என்ன செய்யாதீங்க வாங்கி தராதிங்க டூ லேட் அஞ்சு வயசுல பிடிக்க வேண்டியதை இப்போ இருபது இருபத்தஞ்சு வயசில் பிடிக்க நினைச்சா அப்படி பிடிக்க முடியும் நல்லா கவனிக்கணும் தேவனும் தேவன்கிட்ட நீங்கள் போய் அழுதோ இல்லை கிடந்தோ வாங்கிடலாம் என்னமே தப்பு அவர்கிட்ட போனால் விசுவாசத்தோடு தான் போகணும் தேவன் விசுவாசத்தின் தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் இவன் அழுதது வந்து விசுவாசத்துக்கு நேராக திரும்பும்போது கண்ணீர் விட்டு அழுகுறான் நான் மாற்றிக்கிறேன் ஆண்டவரே என்னுடைய அவிஸ்வாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்கிற ஒரு கண்ணீர் இது நல்ல கண்ணீர் பைபிள் நல்ல கண்ணீர்லாம் போட்டிருக்கு பாருங்க இதையும் சேர்த்து சொல்லிடுறேன் கண்ணீரை பற்றி சொல்லும்போது ப்ரெஷரில் அழுகிறதுன்றது வேற சில பேருக்கு பிரச்சனை தாளாது பாருங்க அவங்களுக்கு வந்து கடவுள்கிட்ட போனால் மட்டும் இல்லை யாரை பார்த்தாலும் அழுதுருவாங்க அவங்க அன்புக்குரியவர்கள் யாரை பார்த்தாலும் அழுக வந்துரும் இல்லையா யாராவது யாராவதுவங்க சொந்தக்காரங்க வர்றாங்க அப்படின்ன உடனேயே ஒரு அக்காவோ தங்கச்சியோ பெரியமாவோ யாரையே பார்த்தோன்னு கட்டிப்பிடிச்சு அழுதுருவாங்க ஏன்னால் பிரச்சனை தாழலை நம்ம அதை வந்து குற்றப்படுத்த முடியாது ஏன்னா அது பிரச்சனை தாழாமல் அழுகிறது நான் எதை சொல்லிட்டுருக்கிறேன் அப்படின்னா சும்மா வேணும்னே அழுகவே ஆரம்பிக்கிறது ஜெபத்தை என்ன கடவுள்கிட்ட அழுதாக தான் என்ன செய்வார் கொடுப்பாருன்னு ஆரம்பிக்கிறாங்க பாரு அதுதான் தப்பு தப்பு பிரச்சனை தாழ முடியாமல் அழுகிற ஆள்களோட கத்திர என்ன சொல்கிறாரு கலங்காதே திகையாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் கண்ணீரை தொடக்கிற முயற்சியில் இருக்கிறாரு தொடச்சிட்டு நான் இருக்கிறேன் உன்னை பார்த்துக்கிறேன்றாரு ஆனால் நம்ம ஊழியக்காரங்க அழு அழு அழுன்றார் அவர் சொல்றாரு அழுகாத அழுகாத இந்த பக்கத்துக்கு அழு அழு நல்லா கவனிக்கணும் பாரு அழுது செவியுங்கள் அழுது செவியுங்கள் கத்தர் சொல்றாரு என் மு என் முன்னாடி வரும்போது இந்த உம்மனா மூஞ்சியெல்லாம் வரக்கூடாது அழுகு மூஞ்சியெல்லாம் வரக்கூடாது எத்தனை பேருக்கு அழுகு மூஞ்சியை பார்த்துக்கிட்டே ரொம்ப பிடிக்கும் யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளை நேரம் நை நை நைன்னு அழுதுகிட்டே இருக்குது கரைச்சல் பண்ணிக்கிட்டே இருக்குது என்ன பண்ணுவீங்க ஒழுங்காக அமைதியாரு அழுகாது அழுகை இப்போ நீ நிப்பாட்டில் அடிதான் ஒழுங்கும் உனக்கு நம்ம எல்லோரும் என்ன விரும்புகிறோம் குழந்தைய ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து இருக்கிறதா என்ன செய்கிறோம் விரும்புகிறோம் அது சில சமயங்களில் குழந்தைய பாருங்கள் திடீர்னு சிரிக்கிங்க நம்ம சிரிக்கிற மூட்லேயே இருக்க மாட்டோம் ஆனால் அதுக்கு சிரிக்கிறதை பார்த்தா நமக்கு சந்தோஷமாயிடும் சரி ஆ பிள்ளை எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க அதை தாங்க விரும்புகிறாரு உங்களை எப்பயுமே சிரிச்ச முகமாக பார்க்கறதா விரும்புகிறாரு உம்முனா மூஞ்சியாவோ அழுகிற மூஞ்சியாவோ பார்க்க விரும்பலை டிவியில் ஒரு அக்கா சொல்லுச்சு அன்னைக்கு சிரிச்சாதான் அது மூஞ்சி சிரிக்கலைன்னா அது முகரை கட்டை அப்படின்னு ஏன்னா கட்டை மாதிரி முகத்தனை செய்கிறது வச்சுக்கிறது எநேரம் உம்முன்றிருக்கிறது என் நேரம் அழுதுகிட்டு நான் பார்த்து முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த ஜெபிக்கிற ஆட்கள் எப்போ பார்த்தாலும் உம்முனே இருக்கிறாங்க பைபிள் படி பார்த்தீங்கன்னா ஜெபிக்கிற ஆள் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அவங்க விசுவாசத்தில் நிறைஞ்சிருக்காங்கன்றது அடையாளம் அது வேதம் அப்படி தான் நமக்கு என்ன செய்கிறது சுட்டி காண்பிக்கிறது அப்போ சொல்கிறார் அத்திமரம் விடாமல் போனாலும் கத்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பேன் அதுதான் விசுவாசனுடைய அடையாளம் நாம் நினச்சிக்கிறது என்ன கேட்டிங்கன்னா நம்ம உம்னா மூஞ்சியாகவே இருந்து அழுமூஞ்சியாகவே இருந்தோன்னா கடவுள் பார்த்து எதா செஞ்சுருவாருன்னு நினைக்கிறோம் நான் சொல்லி வர்றது கூட வராமல் போயிடுங்க ஹலோ நீங்கள் அந்த மெத்தடில் போனீங்கன்னா வர்ற ஆசீர்வாதம் கூட வராமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் கொஞ்சம் கடகடன் பேசினாலும் நான் தப்பாக பேசுறது இல்லைங்க பெரும்பாலும் பிரசங்கத்தில் இதுதான் உண்மை ஏன் அப்படின்னா உங்களை மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இந்த உலகத்துக்கு முன்போதாக நிறுத்தி காமிக்கணும் தான் தேவன் விரும்புகிறார் ஏன்னா உங்களை பார்க்கும்போது அவர்கள் தேவனை பார்ப்பார்கள் இவங்க எல்லாம் நம்பிக்கையெல்லாம் நிறைஞ்சவங்களாக இருக்கிறாங்க விசுவாசல்லாம் நிறைஞ்சவங்களா இருக்கிறாங்க ஆசீர்வாதத்தில் முன்னேறி கொண்டிருக்கிறாங்க உலகம் என்ன செய்ய வேண்டும் பார்க்க வேண்டும் என் நேரமும் நீங்கள் முகத்தை நீளமாகவும் சோகமாகவும் வச்சுருந்தீங்கன்னா அவங்க கேட்பாங்க என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க பைபிள் படிக்கிறாங்க எப்போது முகத்தில் ஒரு சோகம் இருக்குது எப்போது முகத்தில் ஒரு கவலை இருக்குது எப்பொழுது முகத்தில் ஒரு விரக்தி இருக்குது என்னதான் பைபிள் படிக்கிறாங்க என்னதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி தான் பார்வை என்ன செய்யும் உண்டாகும் அதனால் இவ இவை கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணானோன்னு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கூடாது ஏன்னா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு டாக்கள் உண்டு இவ கண்ணீர் விட்டு ஜெவம் பண்ணால் பார்த்தீங்களா அன்னைக்கு கண்ணீரோடு ஜெபித்தான் கடவுள் பதில் கொடுத்து விட்டார் எடுப்பாங்க இது ரெஃப்ரன்ஸ்லாம் எடுக்கிறாங்க இது இந்த கண்ணீர் இது நல்ல கண்ணீர் இது நல்ல கண்ணீர் இது இவங்க சொல்கிறது வேற கண்ணீர் அது நல்ல கண்ணீர் இது நல்ல கண்ணீர் பாருங்கள் மனந்திரும்புதலுக்கு உண்டாகக்கூடிய ஒரு கண்ணீர் நம்ம பாருங்க அற்புதம் நடந்துருச்சு இப்போ பத்தொன்பது அவசரத்துக்கு வருவோம் சீக்கிரமாக முடிக்க வேண்டியது இருக்கு எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் சொல்லுங்க எது வரைக்கும் கர்த்தர் உங்களோடு இருப்பார் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருப்பார் அதுதான் கரெக்டு ஆனால் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா சரீரத்தில் நான் உங்க கூட எவ்வளோ நாளைக்கு இருக்க போறேன்னு கேட்கிறார் ஏன்னா சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரத்திலேருந்து மூன்றாவது நாள் பறமேறி செய்ய பரமேறி போக போகிறார் அவர் பரமேறி போயிட்டார் அப்படின்னா அவருடைய விசுவாசம் இந்த பூமிக்கு செல்லாது இந்த இந்த பூமி மண்டலத்தை கடந்து ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் தேவனை பார்ப்போம் தேவதூதர்களை பார்ப்போம் பிசாசை பார்ப்போம் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக தெரியும் அங்கே விசுவாசமே கிடையாது விசுவாசம் அப்படின்னாலே பதினொன்று ஒன்று சொல்கிறது ஏப்ரல் பதினொன்று ஒன்று நம்ம படுகிறது உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம் காணப்படாத தேவன் மேலே வைக்கிறதுக்கு பேர் தான் விசுவாசம் காணப்படாத தேவதூதர்கள் மேலே வைக்கிறது தான் விசுவாசம் என்னை வழியெல்லாம் பாதுகாப்பாங்கன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா அதுக்கப்புறம் விசுவாசமே கிடையாது அதனால் இயேசு ஆவியாக போனதுக்கப்புறம் மேலே பரமேறி போனதுக்கு பிறகு அந்த ஆவிக்குரிய மண்டலத்துக்கு போன பிறகு அவருடைய விசுவாசம் இங்கே செல்லாது இப்போ இங்கே அவருடைய விசுவாசத்தினால தான் அவனுக்கு சுகம் உண்டாகுது ஏன்னா இவருக்குள்ளே விசுவாசம் இருக்குது அந்த எதிரில் இருக்கக்கூடிய தகப்பனுடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறார் தட்டி எழுப்பி இவருடைய விசுவாசம் தகப்பின விசுவாசம் சேர்ந்து கூட்டாக அற்புதத்தினை செய்தது நடப்பித்தது இதை சீஷர்களுக்கு செய்ய தெரியல சீஷர்கள் அளவுக்கு விசுவாசத்தில் இல்லை எதிரில் இருக்கக்கூடிய ஆளுக்குள்ளாக விசுவாசத்தை ஊக்குவிக்க அவருக்கு சீஷர்களுக்கு தெரியலை அதனால் அங்கே அற்புதம் நடக்கலை இப்போ கேட்குறேன்னா எவ்வளோ நாளைக்கு உங்கள் கூட இருப்பேன் நானே விசுவாசத்தில் நிறைஞ்சு நானே விசுவாசத்தை ஊக்குவித்து எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறேன் நீங்கள் எப்போ பழக போகிறீங்கன்னு கேட்குற நல்லா கவனிக்கணும் பாருங்கள் இது ரொம்ப முக்கியமான இது அப்படியே ரவுண்ட் பண்ணி வச்சு எடுத்து நல்லா தியானிச்சு பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் விசுவாசத்தை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவியா இருக்கக்கூடிய ஒரு வேத வசனம் அப்ப இவருடைய விசுவாசினால அஞ்சு பன்னெண்டு மீன பெருக்கி கொடுக்குறாரு அதை சீஷர்கள் அனுபவிச்சாங்க மற்ற எல்லாரும் அனுபவிச்சாங்க ஆனா இப்ப பரமேரி போயாச்சுன்னா சீஷர்கள் தான் விசுவாசிச்சாகணும் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அவர்கள் விசுவாசிச்சாகணும் அதான் எது வரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் அப்படின்றாரு அடுத்த ஒன்று சொல்றாரு பாருங்க எது வரைக்கும் உங்களத்தில் பொறுமையா இருப்பேன்றார் அப்படின்னா என்னன்னா மூன்று வருஷமும் சரி அந்த மூன்றரை வருஷத்தில் ஆனாலும் சரி மக்கள் ஆனாலும் சரி விசுவாசத்தை படிச்சுக்கவே இல்லை அவர் பார்க்குற மூன்றரை வருஷம் ட்ரைனிங் கொடுக்குறேன் விசுவாசத்தை இன்னும் படிச்சுக்கவே இல்லையா எது வரைக்கும் உங்கள்கிட்ட பொறுமையா இருக்கிறதுன்னு கேட்குறாரு எனது மார்க் நாளில் பார்த்தோம் இல்லையா அங்கேயும் திட்டார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு கூடவே இருக்கிறால்தான் ஏசுஞ்சு அற்புதத்தை பார்க்குறாங்க இயேசுநாதருடைய பிரசங்கத்தையே கேட்டாங்க ஆ வேறு சுகுமாரோ அந்த பிரசங்க எந்த இயேசுவோட பிரசங்கத்தையே கேட்டே விசுவாசத்தை இன்னும் பழகலை அதான் கேட்குறேன் எது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிற சீக்கிரமாக பழகுங்க விசுவாசத்தைன்றார் இதே கேள்வி தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்து கேட்குறாரு எப்போ பழக போகிறீங்க விசுவாசத்தை எப்போ விசுவாசமாக பேச போகிறீங்க எப்போ விசுவாசமாக அறிக்கையிட்டு ஆசீர்வாதனை என்ன செய்ய போகிறீங்க பெற்றுக்கொள்ள போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பொறுமையாக காத்துக்கிட்டே இருக்கிறார் இது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்கிறதுப்பா அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இந்த பக்கம் நாம் என்ன சொல்லிட்டுருக்குறோம் நீங்கள் ஒரு அற்புதத்தை செய்வீங்கன்னு சொல்லி ரொம்ப நாளாக நான் பொறுமையாக காத்துக்கிட்டே இருக்கேன் ஆண்டவரே அவர் உடனே அவர் சொல்கிறார் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறதுக்கு நீ எப்போ விசுவாசிப்பேன்னு சொல்லிட்டு நான் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கேன்றார் அவர் அப்படியே இந்த காட்சியை அர்ப்பணம் பண்ணி பாருங்க இங்கேருந்து ஒரு ஆள் எப்போ ஆண்டவரையே அற்புதம் செய்வீங்க காத்துக்கிட்டே இருக்கிறேன் அவர் கேட்குறாரு எப்பப்பா நீ விசுவாசிப்ப நான் காத்துக்கிட்டே இருக்கிற இந்த வசனத்தை வச்சுதாங்க இது இது ரியல் டயலாக் இது மக்களுடைய எண்ணங்களுக்கு இது பதில் இது மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது எப்போ செய்வார் எப்போ செய்வார் என்ன செய்கிறாங்க காத்து கொண்டு இருக்கிறாங்க அவர் சொல்கிறார் எப்போ விசுவாசிப்பீங்க எப்போ விசுவாசிங்கன்னு அவர் காத்துட்டுருக்கார் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் மாற மாட்டார் அன்பை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன் அப்போ சொல்லுவேன் இதெல்லாம் கேசட்டை கண்டிப்பாக கேளுங்கள் அன்புன்னு சொன்ன உடனே கடவுளை வந்து ஏமாந்தவர் என்றோ வள வள கொல கொள என்று இருக்கிற தேவன் என்று நினைக்காதீங்க இஸ் அ ராக் அவர் கண்மலை கண்மலையினுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டீங்கன்னா அப்படியே அசையாதவர் மாறாதவர் ஒரு இன்ச்சு கூட அப்படியே நகல மாட்டார் அவர் அப்படியே தான் இருப்பார் நாம தான் என்ன பண்ணணும்னா அவருடைய கிருபையை கொண்டு நம்மை நாமே மாற்றி கொள்ள வேண்டும் விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டாருன்னா நம்ம தான் விசுவாசிக்கணும் இல்லை ஆண்டவரே நீங்களா பார்த்து செய்யுங்க ஃபேவரட்டிசம்னு ஒன்று கிடையாது எனக்காக செய்ங்க ஆண்டவரே கொஞ்சம் நாளைக்கு கூப்பிடி பிரசங்க பண்ணிங்கன்னா சில மனுஷங்க அப்படி பேசிக்குவாங்க எனக்காக செய்ங்களே அதுபோல் கடவுள்கிட்ட போய் எனக்காக செய்ய ஆண்டவரேன்னு சொல்ல முடியும் பக்க வழியெல்லாம் ஒரு வழியும் கிடையாது ஒரே தான் நம்ம தான் சிரஷம் ஏமாந்து போயிடுறோம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நெட்டில் பார்த்தேன் பாருங்கள் ஒரு சகோதரி போட்டிருந்தாங்க நீங்கள் கடவுளுக்கு அன்பானவர்களாக இருக்கலாம் ஆனால் நான் கடவுளுக்கு பிரியமானவள் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அது உண்மை கிடையாது திருப்பி டைலாக்கை சொல்கிறேன் நீங்கள் எல்லாரும் கடவுளுக்கு அன்பானவர்களாக இருக்கலாம் நான் கடவுளுக்கு பிரியமானவர் எங்க போட்டு பைபிள் அப்படி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல எல்லா இடத்துலையும் அன்பாக இருக்கிறார் எல்லா இடத்துலையும் பிரியமா இருக்கிறார் நீங்க ஸ்பெஷல் கடவுளுக்கு நீங்க நினைச்சிட்டீங்கன்னாலே பிரச்சனை தான் நீங்க மட்டும் ஸ்பெஷல் நினைச்சா கரெக்டாக சொல்லணும் அப்படி நீங்க மட்டும் ஸ்பெஷல் நினைச்சீங்கன்னா நீங்க தப்பான பொசிஷன்ல ஸ்பெஷல் நானும் விசேஷமான ஆள்ல ஒரு ஆள் அப்படின்னு நினைக்கணும் இருக்கிறீங்களா இதுக்கு பேர் தான் மாயை இப்படி அதுக்கு பேர் மாயை தேவன் ஒரு மாதிரி இருக்க நம்ம ஒரு மாதிரி ஒரு கற்பனை பண்ணி மனசுல வச்சுக்கிறது அதில் ஒரு ஒரு மாதிரி அதில் ஒரு எப்படி சொல்கிறது கேட்டிங்கன்னா அதில் ஒரு கலிகூறுது அவங்களாம் நினச்சிக்கிட்டு அவங்களாம் கூறுது நான் கடவுளுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கதை ஸ்பெஷல்லாம் கிடையாது எல்லாருக்கும் விசுவாச பாதை தான் ஊழியக்காரனுக்கும் விசுவாச பாதை தான் விசுவாசிகளுக்கும் விசுவாச பாதை தான் வேறு யாருக்கு சைடில் வந்து எல்லாருக்கும் விசுவாச பாதை இருக்கட்டும் ஆண்டவரே நான் ரொம்ப உங்களுக்கு பிரியமான ஆளாச்சு இல்லையா ஆனால் சைடில் வந்து அற்புதத்தை வாங்கிட்டு போயிடுறேன் நான் விசுவாசரிக்கை பண்ணலாம் முடியாது என்னால் வந்து உங்களா விசுவாசிக்கலாம் எனக்கு தெரியாதுலாம் சொல்ல முடியாது கத்திர சொல்ல ஒழுங்காக கியூலவா எல்லாரும் விசுவாசன்ற பாதையில் வர்றாங்க நீ அதே பாதையில் என்ன செய் வா அப்படின்றார் அதை தான் சொல்கிறார் எது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் விசுவாசன்ற பிரமாணத்தை நான் ஏற்படுத்தினேன் அதை நானே மீற முடியாது நான் ஏற்படுத்தின அந்த பிரமாணத்துக்கு உங்களை உற்படுத்தி கொண்டு சீக்கிரம் வருவீர்கள் ஆனால் ஆசீர்வாதம் என்ன செய்வீர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் கடைசியாக ஒரு வசனம் பார்த்து முடிப்போம் திரு பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க ஆமே மற்ற பதினேழாவது அதிகாரம் இருபதாவது வசனம் சீசர்கள் கேட்குறாங்க பத்தம்போது இருபது சேர்ந்து வாசிப்போம் அப்பொழுது சீஷர்கள் இயேசு இடத்தில் தனித்து வந்து அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் அதற்கு இயேசு உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போம் உங்களால் கூடாத காரியம் ஒன்று என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இப்போ சீசர்கள் எங்களால் ஏன் துரத்த முடியலன்னு கேட்டாங்க அங்கேயும் அதே கேள்வி தான் ஆனால் அங்கே என்ன போட்டிருந்துச்சு ஜபத்தினாலும் உபவாசத்தினால மட்டும் போட்டுருந்துச்சு இங்கே அவர் வயலில் இருந்த முதல் வார்த்தை உங்களுடைய அவசுவாசத்தினாலே தான் அப்படி சொல்லிட்டு அடுத்து ஜபத்தையும் உபவாசத்தை பற்றி சொல்றாரு இருபத்தி ஒன்று இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார் அப்போ ஃபஸ்ட்டு ஹைலைட் பண்ணி உயர்த்தி விசுவாசம்ன்றதை சொல்லிட்டாரு அடுத்து சேர்த்து சொல்றாரு அதோடு சேர்ந்து ஜபமும் உபவாசமும் இருக்கிறது நல்லது திருப்பி ராமன் சொல்றீங்க ஆனால் ஜபத்தை உபவாசத்தையும் பிடிச்சிட்டு விசுவாசத்தையும் தள்ளி வச்சாச்சு நம்ம விசுவாசத்தை முதல்ல வைக்கணும் ரெண்டாவது தான் ஜபமும் உபவாசமும் அப்போ அங்கே விசுவாசம் இல்லாத சந்ததியேன்னு சொன்னார் இல்லையா அது சீசர்களை பார்த்து தான் என்ன செய்தார் சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அப்ப இந்த வேத பகுதி எதை காமிக்குது தேவன் விசுவாசத்தின் தேவன் விசுவாசித்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம் என்ன செய்ய முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுது எப்படி பதினொன்று ஆறு வீட்டில் போய் படிச்சுப்பார் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும் அதில் என்ன ஒரு ஒரு உறுதித்தன்மை வருது மஸ்டின்ற ஒரு உறுதித்தன்மை வருது ஆங்கில மொழிபெயர்ப்பில் பொருப்பில் பார்க்கணுங்க மஸ்ட்ன்னு வருதா என்னென்னு தெரியல ஆனால் சொல்கிறதே அப்படி தான் சொல்கிறாரு விசுவாசிக்க வேண்டும் எல்லாம் சொல்லுங்கள் விசுவாசிக்க வேண்டும் இதை அப்படியே பாரு சரி தேவன் மாட்டார் நான் தான் மாறணும் நான் தான் விசுவாசிக்கணும் நான் விசுவாசிக்க போகிறேன் தேவனால் முடியாது எதுவும் கிடையாதுன்னு விசுவாசிக்க போகிறேன் சொன்னவர் உண்மையிலோன்னு விசுவாசிக்க போகிறேன் குமாரனே கொடுத்தவர் இதை கொடுக்க மாட்டாருன்னு விசுவாசிக்க போகிறேன் விசுவாசித்த ஆசீர்வாத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி முன்னேறி செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது அவராக பார்த்து கொடுப்பார்னு சொல்லிட்டு காலத்தை நேரத்தை வீணடிச்சிடாதீங்க நீங்களாக பார்த்து விசுவாசிப்பீங்கன்னு அவர் காத்துக்கொண்டே என்ன செய்கிறார் இருக்கிறார் ஜெபிப்போம் தயவுசெயல் நிற்போம் கத்த நல்லவர் ஆமாம்